சென்னைக்கு புதுசு சீசன் 2 பவர்ட் பை ட்ரூ ஹேர் அண்ட் ட்வின் பேர்ட்ஸ். ஹலோ ஹலோ, நான் கே சார் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து பேசுறேன். ஆ சொல்லுங்க அண்ணா. நீங்க தான் அந்த செக் இன் கொண்டு வந்தது? ஆ ஆமா அண்ணா, சொல்லுங்க. நமக்கு எல்லா இடத்துலயும் ஒரு 5 பீஸ் கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் அது நல்லா போகுதான்னு பாப்போம். அது நல்லா போச்சுனா அப்படியே இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே அண்ணா, ஒரு 1 hourல நானே வந்து டெலிவர் பண்றேன். சரிமா. பொருளை உள்ள வச்சிருங்கம்மா. சரி அண்ணா, மொத்தம் 5000 ஆச்சுண்ணா. இப்போதைக்கு 2500 தான்மா கொடுக்க முடியும். அண்ணா நாங்கள் கிரெடிட்ல பண்றது இல்லைண்ணா. பொருள் வைத்தா தான்மா கொடுக்க முடியும் பாக்கி. ஓகேண்ணா சொல்லுங்க, இல்லைன்னா எடுத்துட்டு போயிடுங்க. சரி ஓகேண்ணா. சேகர, அதை வாங்கி உள்ள வைப்பா. வா. சொல்லு ரேணு. ஹலோ நரேன், எங்க இருக்க? இப்போதான் ஒரு டெலிவரி முடிச்சுட்டு கிளம்புறேன். நீ? கேஎஸ்ஆர் சூப்பர் மார்க்கெட்ல ப்ராடக்ட் இருக்குன்னு கால் பண்ணி வர சொன்னாங்க. இப்போதான் நானும் மித்ரவும் போய் டெலிவர் பண்ணிட்டு வரோம். சூப்பர் 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 சூப்பர். காபி ஷாப் வரீங்களா? மீட் பண்ணுவோமா? இல்ல ரேணு, இன்னொரு டெலிவரி இருக்கு, சோ அங்க போறோம். நாளைக்கு வீட்ல மீட் பண்ணுவோமா? சரி ஓகே பை. சரி ஓகே ஓகே பை. சார் தெருவுக்கு வந்துட்டேன். எந்த வீடு சார்? வந்துடுறேன் சார், இப்போ வரேன். 3 பாட்டில் தானே? ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஹே ஹாய், வா. வரீங்களா? அப்புறம் வீட்டுல இருந்து 4:30 மணிக்கு போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து சேர்றேன். சாரி நரேன். நானே அவங்க கேட்டாங்க, சும்மா ஜாலியா சொல்லிட்டு இருந்தேன். ஃப்ரீயா விடுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏ மித்ரா, மறக்காம அந்த 3 லிட்டர் பாட்டில் எனக்கு கொடு. அவசரத்துல அப்படியே போயிட போறேன். அது ஆல்ரெடி ஒரு ரூம்க்குள்ள எடுத்து வச்சிட்டேன், நீ ஆபீஸ் போகும்போது எடுத்துக்கோ. இரு இரு, நான் போய் பார்க்கேன். ஓகே. இது உங்க ஆபீஸ் கொண்டு போறீங்களா? யாருக்கு? ஜானகிராமன். ஹாய் ஹாய், என் பேர் சரவணன். ஓகே. இந்த ஸ்ட்ரீட் எண்ட்ல மானசரோவர் ஃப்ளாட்ஸ் இருக்குல்ல? ஆமா, அங்க தான் இருக்கு. ஓகே. இங்க கோல்ட் பிரஸ்ட் ஆயில் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆமா ஆமா, இங்க தான். ஓகே. உங்களுக்கு என்ன ஆயில் வேணும்? எனக்கு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வேணும். ஹா, 2 மினிட்ஸ். ஓகே. இந்தாங்க. தேங்க்ஸ். 300 தானே? இந்தாங்க. ஹா, தேங்க்ஸ். அப்புறம் யூஸ் பண்ணி பாருங்க. கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுங்க. ஷோர் ஷோர், கண்டிப்பா. தேங்க்ஸ். பை. கஸ்டமர். ஓ கஸ்டமரா? இப்படியே எல்லாரும் வீடு தேடி வந்து வாங்கிட்டா நல்லா இருக்கும்ல? நல்லா தான் இருக்கும். ஆனா அபார்ட்மெண்ட்ல இருந்து நம்மள வெளில துரத்திடுவாங்க. பரவாயில்லையா? எடு. வேற ஏதாச்சும் கடைக்கு போய் பார்க்கலாமா? எனக்கு நேத்து போனதே மிச்ச பாட்டில் அப்படியே இருக்கு மித்ரா. எங்கே தான் லேக் ஆகுறோன்னு தெரியல. எதில் மிஸ் பண்ணுறோன்னு தெரியல. ஏய், ஃபோன் வருது. ஹலோ, யாரு? ஹா சொல்லுங்கண்ணா. ஆமாம் ஆமாண்ணா, கஸ்டமர். ஓ ஓகே ஓகே ஓகே. இல்லைண்ணா, அன்னைக்கு நீங்கள் இன்னொரு நாள் பார்க்கலான்னு சொன்னீங்க, அதான் வரல.
ஓகே. ஆ ஆ சரி ஓகேண்ணா, இன்னொரு ஹாஃப் அன் ஹவரில் வந்து கொடுத்துட்றோம். கொஞ்ச நேரம் இரு, ரேணுவும் வந்துருவா, அதுக்கப்புறம் சொல்றேன். ஓ, கேக் கட்டிங்கா? உனக்கு பர்த்டே தானே? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ரேணு. என்னவா இருக்கும்? ஹே மித்ரா, என்னாச்சு? எதுக்கு சீக்கிரமா வர சொன்னே? இரு சொல்றேன். ஹாய், நான் கேட்டதுக்கு இதா சொன்னா, இதா வெச்சிருப்பா. இங்க பாருங்க, இது நாம 3 மாசம் பண்ண சேல்ஸ் ரிப்போர்ட். இங்க கீழ இருக்குறது தான் நம்மளோட ப்ராஃபிட் மார்ஜின். வாவ், டெய்லி ஏதோ பண்றேன்னு தெரியும், ஆனா இவ்ளோ பண்ணிருக்கமா 3 மாசத்துல? ஆமா, நெக்ஸ்ட் பேஜ்ல பாருங்க, இதுல நம்ம ப்ராஃபிட்டை 3 ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுருக்கேன். இங்க இருக்குறது தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சேர வேண்டிய அமௌண்ட். என்ன மித்ரா விளையாடுறியா? ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணி பண்ற அளவுக்குலாம் நான் ஒண்ணுமே பண்ணல. உங்க ரெண்டு பேர் கூட வேலை பாக்குறது எனக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். மத்தபடி இந்த ஷேர்லாம் கொடுத்து என் மனசை கஷ்டப்படுத்தாத, நான் வாங்குற சேலரி எனக்கு போதும். இங்க பாரு ரேணு, நீ இத்தனை நாள் எங்களோட அலைஞ்சு திரிஞ்சு நிறைய ஒர்க் பண்ணியிருக்க, நான் கண்டிப்பாக உனக்கு ஏதாவது பண்ணணும், இல்லைனா எனக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகும். ஓகே, அப்படி உனக்கு கொடுக்கணும்னா எனக்கு 2% கொடு போதும். ஆல்சோ மித்ரா, ப்ராஃபிட்ல இப்போ கை வைக்க வேணாம், ஈக்குவலாக ஸ்பிட் பண்ணுற அளவுக்கு நான் அவ்வளோ பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல. நீ எப்பயும் எனக்கு கொடுக்குற மாதிரி மந்த்லி கமிட்மெண்ட் 30K கூட எனக்கு அது போதும். என்ன, ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்காக தியாகம் பண்ணுறீங்களா? உனக்கு அந்த 30K எப்பயும் போல வந்து சேர்ந்துடும். இப்போ இதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. உனக்கு ஒரு வேலை கொடுக்கணும்னா உனக்கு 60%, நம்ம நரேனுக்கு 38%, எனக்கு 2%. என்ன நரேன், ஓகே தானே? நீங்க சொன்னா ஓகே தாங்க. எனக்கு 50, உனக்கு 40%, அப்புறம் ரேனுக்கு 10. இதுதான் ஃபைனல், இதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. நீங்க போய் வேலையை பாருங்க. ஆனா இந்த 3 நம்ம இவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கோமா, வாய்ப்பு இல்லையே. கண்டுபிடிச்சாலா? நீங்க இது பாருங்க, நான் போய் பாக்குறேன். ஹாய். ஹாய். 1 கடலை எண்ணெய் வேணும். நாங்க எப்படிங்க கரெக்டா இதான் கேப்பன் தெரியும், கையிலே வச்சிருக்கீங்க? ரொட்டீனா எப்பயும் இப்படிதானே வாங்குறீங்க? நேத்து கோகனட், இன்னைக்கு கடலை, நாளைக்கு நல்லெண்ணெய். ஆக்சுவலா உங்க ப்ராடக்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, இன்ஃபேக்ட் என் ஃபேமிலிக்கெல்லாம் ரெஃபர் பண்ணிருக்கேன். எல்லாருக்கும் நீங்களே வாங்கிட்டு போய் டெலிவர் பண்றீங்களா? ஆஃப் கோர்ஸ், என்னால முடிஞ்ச வரைக்கும் பண்றேன். சரி, இந்தாங்க. தேங்க்ஸ், பை. வாரத்துக்கு 7 வரான், மாசத்துக்கு 30 வரான், நம்ம டீலரா அவன் டீலரா? இல்ல டெய்லி என்ன வாங்க வரானே, ஒரு கடையை வச்சிருவான் போலயே. ஏனரின், இன்னும் ஒரு என்ன வாங்க வராதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? பாத்தீங்களா, அவரை பத்தி பேசினா மேடம்க்கு கோவம் வருது. ரேணு, ஏய், நீ அவன்கிட்ட சொல்லலாம்ல இந்த மாதிரி எங்க ஆயில் பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்ல இருக்கு, அங்க போய் வாங்கிக்கோன்னு. சொல்லலாமே, ஆனா சொல்ல மாட்டோமே. ஹே, அவன் என்ன பண்ணா நமக்கு என்ன? எனக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் ஒழுங்கா சேல் ஆகுதா, அவ்வளவுதான். அடடடடடா, லாஜிக் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கே. இல்ல, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். சரி, நீங்க என்னமோ பண்ணுங்க, நான் கிளம்பறேன். இருங்க நரேன், நம்ம மித்ராக்கு ஸ்கூட்டர் வாங்க போலாம். ஸ்கூட்டரா? ஏன்? ரேனோட வண்டியே இவ்வளவு நாளைக்கு யூஸ் பண்றது, வெளியில போக வரலாம் கஷ்டமா வேற இருக்கு. அவளுக்கும் ஆஃபீஸ் இருக்குல்ல, அதான் ஸ்கூட்டர் வாங்கலாம்னு யோசிக்கிறோம், அதுக்குதான். சரி, ஓகே, வாங்க போலாம். சரி, ஒரு 5 கொடுங்க, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரி. ஆமா, எனக்கும். ஓகே.
இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே 3 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதம் ஆயிடுச்சு ராஜேஸ்வரி நீ இல்லாமல். ஆனால் இப்போவும் எனக்கு நீ இங்கே தான் எங்கேயோ இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. உன்ன மாதிரியே நான் சுற்றி இருக்கவங்க எல்லாரும் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. இதுக்கு மேலேயும் இதே மாதிரி போனால் நல்லாயிருக்கும். சரி நான் தூங்க போகிறேன். குட் நைட். ஹாய், ஒரு லிட்டர். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்கள் எதுக்காக இங்கே வரீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், இங்கே வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறீங்கல்ல? ஐயோ மித்ரா, இது என் ஆஃபீஸ் மேட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் கொடுத்துட்ருங்க. ஒன்று கூட வேஸ்ட் பண்ணல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி பண்ணிட்டு இருக்க போகிறீங்க? மித்ரா, ஒரு உண்மையாக சொல்லவா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என்ன வாங்குறதெல்லாம் ஒரு சாக்கு தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் உங்கள் ப்ராடக்ட்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டேருந்து செம்ம ஃபீட்பேக், எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் கூட ஒரு சில பேர் டேரெக்டாக பேசி வாங்கியிருக்காங்க உங்ககிட்டருந்து. நான் சேல்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு வகையில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க, அதுக்கு தேங்க்ஸ். ஆனால் இது இப்படியே கண்டினியூ ஆகிறது எனக்கு பிடிக்கல. ஓகே, நீங்கள் இன்றைக்கி பேசணும்னு சொன்னதுனால இதெல்லாம் சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். இன்றைக்கி இல்லைனாலும் இன்னொரு நாள் நானே சொல்லியிருப்பேன். பட் உங்களுக்கு பிடிக்கலன்னா இனிமேல் நான் வரல. இனிமேல் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வேணும்னா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா என் ஃப்ரெண்ட் நரேன் உங்கள் வீட்லேயே டெலிவர் பண்ண சொல்கிறேன். ஷுர். ஓகே மித்ரா, அப்போது நான் கிளம்புறேன். பை. ஹலோ மித்ரா. ஆ சொல்லுங்க மாமா. நம்ம கிட்ட இருக்க ஸ்டாக் இன்னும் எவ்வளவு நாள் வரும்? இன்னும் ஒரு 2 நாள் வரும் மாமா. நெக்ஸ்ட் பேட்ச் எனக்கு சொல்லிடுவேன். அதுக்கு தான் மெயினா கால் பண்ணேன். அங்க தான் ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? இப்போ நமக்கு சப்ளை பண்றோம்ல, அவன் திடீர்னு என்ன பண்ணான், விலை ஏத்திட்டான், கன்ஃபியூஷனா இருக்கு, அதான் கால் பண்ணேன். எவ்வளவு மாமா? இல்லம்மா, 1 லிட்டருக்கு 30 ரூபாய் ஏத்திருக்கான். நானும் எவ்வளவு பேசி பார்த்துட்டேன், வேலைக்கு வர மாதிரி தெரியல. அவரோட நம்பரை என்கிட்ட கொடுங்க, நான் பேசுறேன். சரிமா, நான் நம்பர் அனுப்புறேன், நீ பேசிப்பார். சரி மாமா. ம், பை. ஆ ஹலோ அண்ணா, நான் மித்ரா பேசுறேண்ணா. ஸ்ரீதர் மாமாவோட மாமா இப்போதான் கால் பண்ணி நீங்க ரேட் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாரு. இப்போதான் ஒரு 2 மாசமா கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்குண்ணா. அதுக்குள்ளே நீங்கள் ரேட் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா செலவெல்லாம் போக எனக்கு கையில் எதுவுமே நிற்காதுண்ணா. கொஞ்சம் பாருங்கண்ணா, அட்லீஸ்ட் ஒரு லிட்டருக்கு 10 ரூபாய் மேலே வச்சுக்கோங்கண்ணா. திடீர்னு 30 ரூபாயெலாம் இன்க்ரீஸ் பண்ணால் ரொம்ப கஷ்டம்ண்ணா. அண்ணா அப்படி இல்லை. ஹலோ